ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கண்ணன் வந்து ரொம்பவே வந்து மனசு இதாக இருக்கிறார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐசு வந்து நகை கேட்குறாங்க, இது மாதிரி ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சித்தி சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து நீ ஒரு தடவை நகையை கொடுத்துட்டேன்னா திரும்ப திரும்ப அவங்க வீட்டுக்காரவங்க எல்லாருமே கேட்பாங்க, அதனால் வந்து நீ நகையெல்லாம் கொடுக்காத ஐசு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தி விட்றாங்க. அதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு வந்து என்கிட்டலாம் நகையெல்லாம் நான் கொடுக்க முடியாது, உங்கள் வீட்டு ஆளுங்களை பில் கட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் கண்ணை வந்து எப்படி போய் நான் அண்ணனுங்கிட்ட இந்த விஷயத்தை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக இருக்கிறேன். இதை பார்த்த வந்து கதிரும் ஜீவாவும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் வந்து ஜீவாவும் தான் வந்து பில்லெல்லாம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொன்னோன்னே ஐசன் அழைச்சிட்டு போகிறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து நீங்களே வந்து அவங்கக்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு இப்போ நீங்களே இந்த மாதிரி பேசுகிறீங்க, அவனை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது, அங்கே தான் இப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சி தான் இங்கே வந்தோம், இங்கேயும் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கதைகள் போட்டோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்தீங்கன்னா லதா. நான் வந்து ஒரு காலேஜில் வந்து தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். என் ஃபேமிலியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு அண்ணன், அவர் வந்து வெளிநாட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் வந்து டிப்ளமோ படிச்சுட்டு வந்து ஒரு அயல் நாட்டில் வந்து அவருக்கு வேலை கிடச்சிச்சு, அதனால இங்கேயே போயிட்டார். இப்போ 5 வருஷமாக இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ வந்து ஆட்டோ ஓட்டினாலும், அண்ணன் வந்து சம்பாதிச்சு எல்லாம் பண்ணாலும் வந்து அண்ணன் காசுலேருந்து என்னை வந்து படிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அண்ணன் எங்கள் அப்பா வந்து ஒரு விஷயமாக இது பண்ணிட்டு இருக்கிறதுனால ஆட்டோ ஓட்டி தான் வந்து என்னை படிக்க வச்சுட்டு இருந்தார். அதனால நானும் நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்தேன். ஒரு நல்ல காலேஜ்லேயும் எனக்கு வந்து இடம் கிடச்சிச்சு. இப்போ வந்து 3வது வருஷம் முடிக்க போகிறேன். இப்போ எனக்கு அடுத்த வாரம் வந்து இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூவில் வந்து எப்படியாச்சும் நல்ல கம்பெனியில் வந்து வேலை கிடச்சிடணும், அப்பாவுக்கு வந்து நம்மளுக்காக இவ்வளவு வந்து அவர் இது பண்ணியிருக்கிறாரு, ஏன்னா அம்மா இல்லாமல் அவர் இத்தனை வருஷம் என்னை வளர்த்துருக்காரு. நான் வந்து 10th படிக்கிறப்ப அம்மா வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா தான் வந்து எங்களை எல்லாரையும் வந்து ரொம்ப இது பண்ணி வளர்த்தாரு. அண்ணன் வந்து டிப்ளமோ படிக்க வச்சாங்க, என்னை வந்து ஒரு நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அப்பாவுக்கு எண்ணமாக இருந்துச்சு. அதனால அடுத்த வாரம் கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குது, கண்டிப்பாக அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் நான் வந்து செலக்ட் ஆகிடுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையினால வந்து அண்ணன் கிட்ட நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக ஒரு வேலையில் சேர்ந்து தான் நான் வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்குவேன், இப்போ எனக்கு மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.